Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எசென்ஷியல் ஆஃப் வேலிட் ஆஃபர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चंसல எப்படிலாம் கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆஃப் வேலிட் ஆஃபர்ஸ் அப்படினு கேட்பாங்க. அப்படி இல்லனா லீகல் rules relating to valid offer அப்படினு கேட்பாங்க. அப்படி இல்லனா element of offer அப்படினு கேட்பாங்க. சோ எப்படி கேட்டாலுமே சரி உங்களுக்கு answers வந்து இப்ப நம்ம பார்க்க போறதாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 headings வந்து வரும். சோ ஆஃபர்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுறோம். அதுல types of offers உம் பார்த்திருக்கோம். சோ சிம்பிளா ஆஃபர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இத மாதிரி என்கிட்ட ஒரு கார் இருக்குப்பா. இத நீ வாங்கிக்கறியா அப்படினு ना கேக்குறதா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் அப்படினு வரும். அப்ப என்னென்னலாம் இருந்தா அது ஒரு வேலிட் ஆஃபர் அப்படின்றத நாம பார்க்க போறோமே. சோ ஆஃபர் மஸ்ட் கிரியேட் லீகல் ரிலேஷன். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்லயே வந்து பாத்துறோம். எப்பயுமே ஒரு ஆஃபரோ இல்ல ஒரு கான்ட்ராக்ட்டோ நம்ம போறோம்னா அது லீகல் ரிலேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணனும். இந்த டொமஸ்டிக், சோஷியல், இந்த पर्सनल ஆஃபர்லாம் அதுல இருக்க கூடாது அப்படினிட்டு ஓகேவா. சோ ஆஃபர் மஸ்ட் பீ சச் தட் இட் ஷட் கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். சோஷியல் ஆர் पर्सनल ஆர் டொமஸ்டிக் அதெல்லாம் வந்து வேலிட் ஆஃபர் வந்து கிடையாது ஓகேவா. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏ வந்து பிய வந்து டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. இத மாதிரி என் வீட்டுக்கு டின்னருக்கு வாப்பா அப்படினிட்டு. அதே மாதிரி பியும் சரிங்க நான் உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படினு சொல்றாரு. சோ இப்போ ஏ உடைய ஆப்ளிகேஷன் என்னன்னா வரவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணனும். பின்ற பர்சனுக்கு என்ன ஆப்ளிகேஷனா அதை வந்து அட்டெண்ட் வந்து பண்ணனும். சோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் தான் வருது. சோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட வராது. இது லீகலா வந்து வராது. லீகலா வர்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய வண்டியை வந்து நான் உனக்கு சேல் பண்றேன், எனக்கு நீ இந்த அமௌண்ட்டை நீ பே பண்ணிடு அப்படின்னு சொல்றோம் தெரியுமா, அதுதான் வேலிட் ஆஃபர்ல வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் மஸ்ட் பி கிளியர் நாட் பேக். ஸோ ஒரு ஆஃபர் வந்து போடுறோம்னா அது வந்து கிளியராக டிஃபைன் பண்ணி இருக்கணும். ஸோ கன்ஃபியூஷன் அதில் வந்து இருக்க வந்து கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் வந்து பண்ணுறாரு, நான் இன்னொரு ஹார்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. எப்போ நான் ஏற்கனவே வாங்கியிருக்க ஹார்ஸ் வந்து லக்கியாக இருந்துச்சுன்னா தான் நான் இன்னொரு ஹார்ஸை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் வந்து பேகி அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து வருது. ஸோ இது நாட் ப்ராப்பர் வேலிட் ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. ஸோ ஆஃபரினா யாருன்றதும் உங்களுக்கு தெரியும், ஆஃபரர்னா யாருன்றதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி டேர்ம் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃபரர்னா யார், ஆஃபரினா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆஃபரர்னா எந்த பர்சன் வந்து அந்த ஆஃபரை மேக் பண்ணுறாங்களோ அவங்க ஆஃபரர். ஆஃபரீன்றது யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க தான் ஆஃபரி அப்படின்றது. ஸோ எப்பயுமே ஒரு ஆஃபர் நீங்கள் போடும்போது அதை அக்செப்ட் பண்ணுற அந்த ஆஃபரிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடணும். ஸோ நோ கம்யூனிகேஷன், நோ ஆஃபர் ஓகேவா. இட் மீன்ஸ் கிளியர்ஸ் தட் அக்செப்டன்ஸ் இன் இக்னோரன்ஸ் ஆஃப் ப்ரப்போசல் டஸ் நாட் அமௌண்ட் டு அக்செப்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் மே பி கண்டிஷ்னல். ஸோ அது என்ன கண்டிஷ்னல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பண்ண, அதாவது ஆஃபர் தான் வந்து கண்டிஷ்னலாக இருக்கும், அக்செப்டன்ஸ் வந்து கண்டிஷ்னலாக இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ உங்களுக்கு அக்செப்டன்ஸ்னா என்னன்றது தெரியும், ஆஃபர்னா என்னன்றது தெரியும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஏன்ற பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆஃபர் பண்ணுறாரு, நான் இதை மாதிரி குட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னுட்டு. எப்போ நீ எனக்கு பாதி பேமெண்ட்டை இப்போ பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு சேல் பண்ணுவேன்ட்டு. ஸோ கண்டிஷனிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பேமெண்ட்டை நீ எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஆஃபரில் சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஆஃபர் மேபி கண்டிஷ்னல் ஓகே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸில் எந்த விதமான கண்டிஷனுமே இருக்க வந்து கூடாது. இதில் இன்னொரு டேர்ம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பி கேன் அக்செப்ட் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் மேக் தி கவுண்டர் ஆஃபர். பி வந்து சரி ஓகேங்க நான் வந்து உங்களுக்கு ஆஃப் பேமெண்ட்டை இப்போவே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பண்ணாருன்னா ஓகே. சப்போஸ் அவர் வந்து மாடிஃபிகேஷன் ஏதாவது அதில் பண்ணுறாருன்னா அது என்னவா ஆகும்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஆஃபராக அது மாறிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபர் மேபி ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரல்.
So, நம்ம types of offerலே நம்ம இதை பார்த்துருக்கோம். Specificனா என்ன? யாராவது ஒரு particular personsக்கு இல்ல group of personsக்கு தான் தரது specific offer அப்படின்றது. இதுவே general offerனா என்னன்னு பார்த்தீங்கன்னா made at general publicக்கு. So, யாருக்கு வேணாலும் அந்த offer வந்து openஆ வந்து தரதா வந்து பார்த்தீங்கன்னா specific sorry general offerல வருது. Next வந்து பார்த்தீங்கன்னா offer may be expressed or implied okay va so idume nama types of offers la paathutom ipa nama idala paakara or rendu moonu topic vandu paathina legal rules relating to acceptance ku me varum so express na enna onna unga word illana orala vandu idu communicate vandu and offer la make pannuvaanga implied offer na enna avanga contact mooliyama illa avangalude sign mooliyama namba vandu therinjipom adhu dhaan implied la नेक्स्ट என்ன பாத்தீங்கன்னா ஆஃபர் மஸ்ட் பீ டிஸ்டிங்யூஸ்ட் फ्रॉम தி மியர் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வந்து கேக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இந்த ஹெட்டிங்ஸ்ல வந்து இருக்கு சோ அது என்ன ஆஃபர் மஸ்ட் பீ டிஸ்டிங்யூஸ்ட் फ्रॉम மியர் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க வந்து போறோம் சோ இதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர்னு நம்ம பார்த்தோம் தெரியுமா ஒரு पर्सन வந்து வில்லிங்கா இருப்பாங்க சேல் பண்றதுக்கு அப்படினிட்டு சோ இந்த இடத்துல அது என்ன மீனிங் தருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்து நான் அந்த ஆஃபரர் வந்து நான் சேல் பண்றதுக்கு தான் தந்தேன் அப்படிங்கற மாதிரி வராது சோ இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சம் டைம் தி पर्सन மே மேக் எ ஸ்டேட்மென்ட் வித்தவுட் எனி இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் தி பைண்டிங் ஆப்ளிகேஷன் என்ன சொல்றாங்க without any intention அதாவது எனக்கு எந்த இன்டென்ஷனுமே இருக்காது நான் இத சேல் பண்றதுக்கு தான் இத நான் சொன்னேன் அப்படினு அப்ப அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் இன்வைட் அதாவது உங்களை இன்வைட் பண்றதுக்கு தான் சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னனா உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் ஒரு ஆக்சனர் அதாவது ஒரு ஏலன் பர்சன் வந்து பேப்பர்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து தரார் இத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சில ஆபீஸ் ஃபர்னிச்சர்லாம் வந்து இருக்கு நான் இந்த டேட்ல வந்து இத ஆக்சனுக்கு விடுறேன் சோ உங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அந்த ஆக்சன்ல கலந்துக்கிட்டு அந்த ஃபர்னிச்சரை நீங்க வாங்கிக்கோங்க அப்படினு சொல்றாரு ஓகேவா சோ இந்த இடத்துல அவருடைய இன்டென்ஷன்ன்றது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இத மாதிரி ஒரு ஆஃபர் வந்து இன்வைட் தான் பண்றாரு ஓகேவா பட் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதாவது ஏலம் வந்து கேன்சல் வந்து ஆயிடுச்சு அப்ப வந்து நான் ஏதாச்சும் வந்து கிளைம் பண்ண முடியுமா நீ வந்து ஏன் ஆக்சனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பார்த்தனா டைம் வந்து லாஸ் ஆயிடுச்சு எனக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஆயிடுச்சு அதனால நீ எனக்கு வந்து அமௌண்ட் நீ எனக்கு தந்து தான் ஆகணும் அந்த லாஸஸ் அப்படினு நம்ம கிளைம் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிளைம் பண்ண முடியாது ஏனா இந்த இடத்துல அந்த ஆஃபர்ன்றது எப்படி எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் declaration of intention அப்படிங்கற மாதிரி எடுத்துப்பாங்க அதாவது ஹெட்டிங்ல இருக்கு பாருங்க near declaration of intention அப்படிங்கற மாதிரி தான் வரும் தவிர இது offer அப்படிங்கிறது வராது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இத மாதிரி வேற என்னென்னத்துக்குலாம் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட் விண்டோ டிஸ்ப்ளே அதாவது போர்டுல வந்து பிரைஸஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா அது அதெல்லாம் நம்ம ஒரு offer அப்படினு சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து ஒரு advertisement ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா invitation by the company to public to subscribe its share railway display sign board hooding and so or not an offer so idella vandu pathingana offer la varathu just idella or advertisement varavangala vandu illa future la idu paathittu inda offer vandu neenga vaangunga appdinte just or negotiate vandu namba pandrom idu vandu offer ah varathu next vandu enna pathingana offer must be distinguished from an invitation to offer so offer ku invitation to offer ku difference vandu irukanum appdinu solranga so idhukku oru enna appindradha nama paapom in the case of invitation to offer there is no intention so invitation of offer porutha varaikum endha vidhamana intention me vandu and the person ku vandu irukadhu aduve offer la nu eduthukitona adhu vandu oru final expression of willingness by the offerer to the other person to choose or accept it so invitation அப்படி ஆஃபர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்டென்ஷன்ன்றது எதுவுமே இருக்காது ஆனா ஆஃபர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்டென்ஷன் வந்து இருக்கும் எப்படியாவது நம்ம இந்த ஆஃபரர் வந்து அவர்கிட்ட சேல் பண்ணி இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படினிட்டு ஓகேவா சோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம் ஒரு ஷாப் கீப்பர் இருக்காரு அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரைஸ் டாக் உடைய
மென்ஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது என்ன ஆகும், அவர் டிஸ்பிளே பண்ணி தான் வச்சிருக்காரு, கண்டிப்பாக வந்து அது ஆஃபர் நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் தான். ஓகேவா? So the shopkeeper in such case is not making an offer so that you can accept it. So on the price tag yum goods yum paathittu adu offer abindrathu kadiyadhu, namba adu accept pannanum abindrathum kadiyadhu. அதாவது ஒரு ஐ ஆஃப் லா, அதாவது சட்டப்படி பார்த்தா அது என்னன்னு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் அதை எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஷுட் நாட் கண்டெயின் தி டேர்ம் ஆஃப் நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் விச் வுட் அமௌண்ட் டு அக்செப்டன்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க, என்னப்பா இந்த பைக்கை வந்து நீ வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு, நான் எதுவுமே சொல்லாமையே இருக்கேன். சரி ஓகே, நீ எதுவுமே சொல்லலை அப்போ அது அக்செப்டன்ஸ் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் கம்யூனிகேட்டட் பை தி சர்டைன் டைம் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அக்செப்டட்னா அதுதான் கிடையாது. ஹென்ஸ் இட் கெனாட் சே தட் இஃப் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் கம்யூனிகேட்டட் பை தி சர்டைன் டைம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு, என்னன்னிட்டு இதை மாதிரி என் ஸ்கூட்டரை நான் சேல் பண்ணுறேன் உனக்கு 7,000 நீ எனக்கு வென்னஸ்டேக்குள்ளே வந்து எந்த பதிலையுமே நீ எனக்கு சொல்லலைன்னா நான் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு. அப்போ அது என்ன ஆகும், திஸ் இஸ் நாட் எ வேலிட் ஆஃபர். அவர் வந்து சொல்லணும் ஓகேப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு, எப்போ அவர் சொல்கிறாரோ அப்போ தான் வந்து அது அக்செப்டன்ஸாக வந்து அந்த ஆஃபர் வந்து அக்செப்டன்ஸாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அவர் எதுவுமே சொல்லலை நானாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆஃபரர் சொன்னார்னா அதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் வேலிட் ஆஃபருக்கும் இல்லை லீகல் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு ஆஃபருக்கு வர்ற டாபிக்ஸ் பிளஸ் அதோடைய ஆன்சர்ஸ். இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.